சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ் கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். பிறக்கின்ற எல்லா மனிதர்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த திசைகள் அப்படின்றது ஒரே பலனை செய்வதில்லை. ஏன்னா குரு திசை வந்து ஒரு மனிதருக்கு நல்லது செய்யுது அப்படின்னா இன்னொரு மனிதரை வந்து நடுத்தருவில் நிறுத்திடுது. அதே மாதிரி சனி திசை அப்படின்றது ஒருவரை மிகப்பெரிய தொழிலதிபராகவும் கோடீஸ்வரனாகவும் ஆக்குது அப்படின்னா இன்னொரு மனிதரை அதே சனி திசை மிகவும் வறுமையாக்கி ஸோ எதுவுமே இல்லாத நிலைக்கும் தள்ளிவிடுகிறது. அதனால் கிரகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி கொடுக்கறதில்ல. ஸோ ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் ராசி, லக்னம், நட்சத்திரம், கிரகங்கள் இது எல்லாமே எவ்வளோ முக்கியமோ இது எல்லாமே இயக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா தசாபுக்திகள் அப்படின்றதான். தசாபுக்திகள் அப்படின்றது மெயின் ஒரு விஷயம் எப்போ நடக்கும், ஸோ எதை கடந்து வந்திருக்கீங்க, என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நமக்கு தெள்ள தெளிவாக கூறக்கூடியவை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாபுக்திகள் தான். அதுவும் இல்லாமல் அந்த கிரகங்கள் எந்த பாவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன, எந்த பாவத்திலிருந்து தன்னுடைய பலன்களை கொடுக்கின்றன, உங்களுடைய லக்னத்திற்கு அவர்கள் எந்த பாவாதிபதியாக வருகின்றார்கள், அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள், ஸோ இதன் வழியில் தான் வந்து பலன்களை கொடுப்பார்கள். இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய 13 வயது வரை அவங்களுக்கு லைஃப்பில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அதாவது உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கே லைஃப்பில் வந்து சில விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், ஸோ அது வந்து எந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை உங்கள் குழந்தைக்கு வந்து இப்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து 13 வயதுக்கு வரைக்கோ 17 வயது வரைக்கோ என்ன நடக்குது, எந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும், எதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவில் இருக்கும். ஸோ அதனால் முழுமையாக இந்த பதிவை கேளுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய மாறுபட்ட வாழ்க்கை ஓட்டம் அப்படின்ற தலைப்பில் ஒரு பதிவை கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்கையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நன்றாக தெளிவாக தெரியும். அது மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பிள்ளையில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களுமே மிதுன ராசியில் வரும். ஸோ சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தின் எந்த மையப்புள்ளியில் இருக்கின்றாரோ அதை பொறுத்து ராகு திசையின் இருப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கோ உங்களுக்கோ ஒரு 10 வயது இருக்கலாம், 15 வயது, 17 வயது இந்த வயது காலகட்டங்கள் வரைக்கும் இருக்கும். ஏன்னா ராகுன்றவரது திசை நடத்துறது பார்த்திங்கன்னா 18 வருட காலங்கள். பெண் குழந்தைகளாக இருக்கின்ற பட்சத்தில் ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியது அவசியம். ஆண் குழந்தையாக இருக்கின்ற பட்சத்திலுமே வந்து பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியது அப்படின்றது வந்து அவசியம்தான். இப்போ நவகிரகங்களில் 9 கிரகங்களில் 2வது வலிமையான கிரகம் அப்படின்றது இந்த ராகு. ராகு அப்படின்றவர் போக காரகன், இயற்கை அசுபரான இந்த ராகு, இந்த ராகுவின் திசை அப்படின்றது ஒரு குழந்தைக்கு நடக்குது அப்படின்னா கவனமாக இருக்கிறதுன்றது கண்டிப்பாக அவசியம் தானே. ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11 இடங்களில் இந்த ராகு இருந்துட்டு இந்த ராகு திசை நடக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஓரளவுக்கு அந்த குழந்தைக்கு அந்த திசை அப்படின்றது எந்த ஒரு அதிகப்படியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாத ஒரு திசையாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்க நல்லா படிச்சுப்பாங்க, கரெக்டாக பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுருவாங்க, கரெக்டாக அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்திருவாங்க, ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுருவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்கின்ற குழந்தைகளாகும். ஸோ அம்மா அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அடங்காத தன்மை அப்படின்றது வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் சிறிய வயதிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சொல் பேச்சு கேட்காத தன்மை, திருட்டு, தகாத நண்பர்களோட பழகிறது, ஒரு கெட்ட சகவாசம் வருகின்ற ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இந்த குழந்தை நல்லா இருந்தாலும் ஒரு தீய சகவாசத்தால் ஏற்படுகின்ற ஒரு தீய விளைவு இதெல்லாமே இருக்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே வந்து இந்த சின்ன வயசுலேயே வருது அப்படின்னா அது இந்த ராகு திசை சரியில்லாமல் நடக்கக்குள்ள வரும். இதே மாதிரி வீட்டில் அதிகப்படியான கஷ்டம், பேரண்ட்ஸ்க்கு பெற்றோர்களுக்கு நிறைய ஒரு வறுமை வர்றது, நிறையா பிரச்சனைகள் வர்றது, வம்பு வழக்குகள் அப்படின்ட்டு போகிறது, ஏன்னா குழந்தைக்கு இருக்கக்குள்ள இது வந்து பெற்றோர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இல்லைங்களா. ராகு லக்னத்தில் இருக்கக்குள்ள குழந்தைக்கு அதிகப்படியான பிடிவாதம் கொடுக்கறது, கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, அந்த குழந்தை ரொம்ப ஒரு அடமெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுற ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணாது, பேசிகிட்டு இருக்கிறது,
அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ராகுவானவர் புதனுடன் இருக்கக்குள்ள அதாவது படிப்பில் வந்து மிக படுச்சுட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் குழந்தையினுடைய செயல்பாடுகளில் பார்த்திங்கன்னா பிடிவாத குணங்கள் அப்படின்றது வந்து இருக்கும். 1, 4, 5, 7, 8, 9, 12 இடங்களில் இருந்து ஒரு குழந்தைக்கு ராகு திசை நடத்துது அப்படின்னா குழந்தைகளுக்கு தீய நட்பு ஏதாவது இருக்குதா அப்படின்றத வந்து 8 இடத்துல இருக்கக்குள்ள உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சண்டை போடுற தன்மைன்றது இந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்கும். சண்டை போட்டு வேற யாரையாவது அடிச்சிருது, காயப்பட்டுறது, ஸோ அதனால் வந்து பிரச்சனை ஆகிறது. சில சமயம் போலீஸ் கேஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 இடத்துலேருந்து ராகு திசை நடத்தக்குள்ளே ஸ்கூலில் அடிதடி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். 13 வயசு 14 வயசுலாம் ஆகக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இந்த குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்குறதுன்றது அவசியம். பிடிவாதம் பிடிக்கின்ற ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஸோ சுக்கிரனும் ராகுவும் ஒரே கட்டத்தில் இருந்து இந்த குழந்தைக்கு ராகு திசை நடைபெற்றால் ஆப்போசிட் ஜெண்டரோட அதிகமான ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கணும். சிறிய வயதில் ஒரு காதல் வர்றது, தேவையற்ற ஒரு விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே இந்த ராகு சுக்கிரன் அப்படின்ற அமைப்பு தந்துடணும். அதே மாதிரி முக்கியமாக பெண் குழந்தைகளை பெற்றவர்கள், பெண் உங்களுடைய குழந்தைக்கு சுக்கிரன் ராகு இருக்குது அப்படின்னா ஸோ யாரையுமே நம்பி உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் விடக்கூடாது. மிகவும் பாதுகாப்போடு வளர்க்கிறது அப்படின்றது அவசியம். சப்போஸ் இந்த ராகு வந்து உங்களுக்கு சரியில்லாத, உங்கள் குழந்தைக்கு சரியில்லாத இடங்களில் இருந்து திசை நடக்குது அப்படின்னா ரெகுலராக வந்து துர்கையம்மனோட வழிபாடு வச்சுக்கோங்க. செவ்வாய் வெள்ளி ராகு காலத்தில், செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 3 to 4:30 வரைக்கும் ராகு காலம் வரும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 12 to 12:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கும். இந்த காலகட்டங்களில் துர்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்கிறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதாவது ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களால் வெள்ளி செவ்வாய் கூப்பிட்டு போக முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வர ராகு காலத்தில் நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இது ரெகுலராக நீங்கள் ராகு திசை முடிகிற வரைக்குமே செய்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும். உக்கிரமான அம்பாலை வழிபடுறது அப்படின்றதும் உங்களுக்கு சிறப்பான விஷயமாக இருக்கும். ராகு திசை நடக்கக்குள்ளே தான் அந்த குழந்தைக்கு பிடிவாதம் பிடிக்கிறது, படிப்பில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, தீய நண்பர்களுடைய தொடர்பு, சிறிய வயதிலேயே திருடுற விஷயம், பெண் குழந்தைகளாக இருந்தால் பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு அமைப்பு, இதெல்லாமே இருக்கும். ஸோ அதனால் சரியில்லாமல் ராகு திசை நடக்கக்குள்ள இந்தந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டு. அதாவது 14 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் ஒரு குரு திசை நடக்குது அப்படின்னா ஸோ அந்த பயணங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும். இந்த 14 வயதிலிருந்து 30 வயது வரை அப்படின்றது அந்த மனிதருக்கு கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடுகின்ற ஒரு விஷயம், தொழில் அமையக்கூடிய ஒரு விஷயம், அதே மாதிரி திருமணம் அமையக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு திசை அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திசை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. ஸோ ஏற்கனவே நான் வந்து அந்த மாறுபட்ட வாழ்க்கை ஓட்டம் அப்படின்ற பதிவில் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் நல்லா உள்வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய புரியும். உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நோ எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்களுடைய மனசில் இருந்தது அப்படின்னா லைஃப்பில் எந்த ஒரு துன்பமான விஷயங்களையுமே உங்களை கண்டிப்பாக பாதிக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு மந்திர சொல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஸோ மேக்ஸிமம் உங்களால் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வந்து கொடுங்க. அதற்கு பிரதிபலனாக ஸோ நம்ம இதை செய்துட்டோம், அவங்க கண்டிப்பாக இதை நமக்கு தரணும். ஒரு அன்பாக இருக்கலாம், ஒரு பணமாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க இந்த நாகரிக நவ யுகத்தில் எல்லாமே மாறுது. லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்முடைய அப்பாக்கள் இருந்த காலத்தில் நம்ம இல்லை, தாத்தாக்கள் இருந்த காலத்தில் நம்முடைய அப்பாக்களும் இல்லை. வழி வழியாக நாம் சில மாற்றங்களை சந்தித்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஸோ அது மாதிரி தான் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அமைவுகள் இருக்கா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மனப்பக்குவத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக
எதுவும் சாத்தியமே தான். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பம் வந்தாலுமே அது ரொம்ப பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் மனதை திடப்படுத்தி கொள்வது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்களுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். அப்போ உங்களுடைய லைஃபை நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த குரு திசை. இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தனுசு வீட்டிலோ மீன வீட்டிலோ கடக வீட்டிலோ, இந்த தனுசு மீன வீட்டில் வந்து குரு ஆட்சி அப்படின்ற நிலையை பெறுவார், கடக வீட்டில் குரு பகவான் உச்சம் என்ற நிலையை பெறுவார். இந்த அமைப்புகளில் இருக்கக்குள்ள இல்லை குரு நீச்ச பங்கமாக இருக்கக்குள்ள, நீச்சபங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மகர வீட்டில் வந்து குரு நீச்சமாவார். ஸோ அந்த வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் பார்த்திங்கன்னா உச்சமாகி இருக்கிறது, இல்லது அந்த இடத்துலையே ஆட்சியாக இருக்கிறது, அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் இந்த குரு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் அந்த குருவானவர் வலுப்பெறுவார். அப்போ குரு திசை அப்படின்றது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா குரு வலுவான அமைப்புகளில் இருக்கக்குள்ள, அதுவும் முக்கியமாக நீங்கள் இப்போ கடக லக்னமாகவோ சிம்ம லக்னமாகவோ அல்லது மீன தனுசு லக்னங்களாகவோ மேஷ லக்னமாகவோ இருக்கக்குள்ள, கண்டிப்பாக மேஷ விருச்சிக லக்னமாகவோ இருக்கக்குள்ள நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பாதை அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் இந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த பதிவுலையும் சொல்லியிருக்கேன், அதாவது லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போகாதீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடக சிம்ம லக்னங்களுக்கு தான் இதை நான் சொல்வேன். ஏன்னா கடக சிம்ம லக்னங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி. ஏன்னா அடுத்து வரக்கூடிய திசையும் சனி திசை அப்படின்றதுனால கரெக்டாக உங்களுடைய கர்மா படி டார்கெட் பண்ணுறது திருவாதிரைக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் தான் உங்களுக்கு வந்து சனி பகவான் டார்கெட் பண்ணுவார். உங்களுடைய குழந்தைங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக லைஃப் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணும். இது ஏற்கனவே வந்து ஒரு 40 வயதை கடந்தவங்களுக்கு 50 வயதை கடந்தவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அனுபவப்பட்டு இதெல்லாமே வந்து அறிந்து கொண்டிருப்பீர்கள். பட் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்கள கொஞ்சம் கவனமாக கொண்டு போகலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த இடத்துல லைஃபை சூஸ் பண்ணுறதுன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வலுவாக இருக்கக்குள்ள வேலை தொழில் இது எல்லாமே வந்து சிறப்பாக அமைந்துவிடும். ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ராகு திசையில் படிக்கவே இல்லை, ஒரு 10th படிக்கிறாங்க, +1 படிக்கிறாங்க, மார்க் சரியாக வரல, இந்த பையன் படிக்கவே மாட்டான், ஒன்றத்துக்கும் ஆக மாட்டான், உதவவே மாட்டான் அப்படின்னு நினச்ச பையன் குரு திசையில் குரு நல்ல அமைப்புகளில் வலுவான நிலையில் இருக்கக்குள்ள கண்டிப்பாக சடனாக அந்த ஒரு வருஷத்தில் வந்து கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. காலகட்டத்தில் நல்ல படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல வேலையில் இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது, நல்ல தொழில் அமையக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதில் முக்கியமாக நான் சொன்ன அந்த லக்னங்களுக்கு கண்டிப்பாக குரு யோகத்தை தருவார். அப்படி அல்லாமல் ரிஷப லக்னம், துலாம், கன்னி லக்னம், மகர லக்னமாகவும் இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். கும்பலக்னத்திற்கு கூட குரு ஓரளவு நல்லது பண்ணிடுவார் ஆட்சி உச்சம் என்ற அமைப்புகளில் இருக்கக்குள்ள. நான் கும்பத்திற்கு 2/11 அதிபதி தான் இந்த குரு பகவான். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய லைஃப் ட்ராவல் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் 3வது பகுதியாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனி திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தின் எந்த டிகிரியில் இருக்கிறாரோ அதை பொறுத்து உங்களுடைய வயது வித்தியாசங்கள் மாறுபடும். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி திசை அப்படின்றது 24 வயதுகள்லேயும் ஆரம்பிக்கலாம், 25 வயதுகள்லேயும் ஆரம்பிக்கலாம், 26 வயதுகள்லேயும் ஆரம்பிக்கலாம். இந்த வயதுலேருந்து உங்களுக்கு இந்த சனி திசை ஆரம்பமாகின்றதோ அதிலிருந்து 19 வருடங்கள் அப்படின்றது சனி திசை இருக்கும். மோரார்லஸ் பார்த்திங்கன்னா ஒரு 45 இயர்ஸ்க்குள்ளே இந்த சனி திசை அப்படின்றது வந்து முடிஞ்சிடும். வாழ்க்கையில் மிக ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த சனி திசை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து செகண்ட் பார்ட்டில் சொல்லி நிறுத்தியிருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி நிறுத்தியிருப்பேன். சனி திசை ஆரம்பிக்கக்குள்ளேயே உங்களுக்கு ஓரளவு அதை நீங்கள் கெஸ் பண்ணிட முடியும். உடல் சோர்வு, பயம், பதட்டம் எல்லாமே வந்து ஸ்லோவாக செய்கிறது, நிறைய வித்தியாசங்கள் தெரியும். குரு திசைன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குரு ஆட்சி பெற்று ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கோம். ஸோ பிரமாதமாக போயிட்டுருக்கப்போ அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 25 வயதிற்கு மேலே லைஃப் அப்படியே ஃபுல்லாக ஒரு சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. லவ் பண்ணக்குள்ள உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட முகம் அப்படின்றது வேறு மாதிரி இருந்திருக்கும்.
திருமணம் ஆன பின்னாடி தான் அவங்களுடைய சுயரூபம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலையில், தொழிலில், உறவுகள் ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக, இந்த மாதிரி மொத்தத்துலேயுமே ஒரு அனுபவத்தை பார்த்துருவீங்க இந்த சனி திசையில். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இடங்களில் இருந்து குருவுடைய தொடர்பையோ சுக்கரனுடைய தொடர்பையோ பெற்றிருக்கக்குள்ள அந்த சனி திசை அப்படின்றது உங்களுக்கு மிக கடினமான ஒரு பலன்களை தரமாட்டார். ஆனால் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நேரடி வலுப்பெற்று இருக்கையில் சில அனுபவங்களை, சில துன்பங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில் தருவார். சனியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகர வீடும் கும்ப வீடும், சனி பகவான் உச்சமடையக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா துலாம் வீடு, ஸோ நீச்சமாக கூடிய வீடு மேஷ வீடு. சனி பகவான் நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலோ ஆட்சி வலுவிலோ உச்ச பலத்திலோ இருக்கக்குள்ள மறைந்திருக்கிறதுன்றது சிறப்பான அமைப்பு. ஸோ 3, 6, 10, 11 மறைந்து அவர் திசை நடத்தக்குள்ள உங்களுக்கு இந்த கடினமான பலன்கள் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த இந்த லைஃப் எல்லாம் கடந்தவங்களுக்கு தெரியும், கடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு அஷ்டம சனியோ 7.5 சனியோ அர்த்தாஷ்டம சனியோ இருக்கக்குள்ள இன்னும் இந்த சனி திசை அப்படின்றது மிக கொடுமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சனி பகவான் மிக கடினமான சூழ்நிலையை தர்ற விதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் அமைந்துட்டார். அதுவும் இல்லாமல் முக்கியமாக கடக சிம்ம லக்னங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் பார்ட்னர் வழியாக உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வீணைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே இந்த லைஃப் பார்ட்னர் வழியாக கொடுத்துருவார். ஸோ அதில் ஆரம்பித்து நீங்கள் உங்கள் உறவுகள் ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பாதிக்கப்பட்டுருவீங்க. ஏன்னா இப்போ ஃபேமிலியில் வந்து ஒரு நிம்மதியான நிலையும் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்குள்ள தான் உங்களுக்கு சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் எல்லாமே நீங்கள் ஒரு நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியும். ஃபேமிலியில் உங்களுக்கு பிரச்சனைகள், தினமும் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படின்னு போயிட்டுருக்கப்ப உங்களால் எந்த ஒரு விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும், அல்லது குழந்தைங்களை பார்த்துக்கிற விஷயமாகட்டும், இது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது ரெண்டுமே பொருந்தும். அப்படி இருக்கக்குள்ள எல்லா விஷயங்களுமே நீங்கள் அந்த லைஃப் பார்ட்னர் வழியாக அனுபவித்து அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை இழக்கிறது, வேலை மாற்றம் வர்றது, தொழில் நலிவடைகிறது, நண்பர்களோட சில பிரச்சனைகள் வர்றது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நண்பர் வழியாகவும் ஏமாற்றப்படக்கூடிய விஷயம், நண்பர்களும் சரியாக அமையாத ஒரு நிலை இருக்கிறது அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்கும். சரி இந்த பக்கம்தான் இப்படி இருக்குது, வாழ்க்கை துணை வழியில் தான் பிரச்சனை அப்படின்னு அந்த ஆறுதலை வந்து பெற்றவர்கள் இடத்துல வந்து நீங்கள் தேட போவீங்க. ஸோ பெற்றவர்கள், சகோதரனோ சகோதரியோ, நண்பர்களோ, ஏதாவது ஒரு ரிலேஷன்கிட்ட வந்து தேட போகிறப்போ ஸோ அந்த உறவுகள்லேயும் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அப்போது இந்த சனி திசையில் ஸோ எந்த உறவுகளுமே வேண்டாம், பெற்றவர்களும் இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு ஸோ நமக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரக்குள்ள பெற்றவர்களாகட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், மற்ற உறவினர்களாகட்டும் ஸோ உங்களை உதாசீனப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்வார்கள். சனி திசையை கடக்கிறதுக்கு மட்டும் ஒரு சூட்சமம் இருக்குது. சனி திசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செய்யணும், கடமை தவறாமல் நீங்கள் சில விஷயங்களை செய்யக்குள்ள கண்டிப்பாக இந்த சனி திசை அப்படின்றது உங்களுக்கு மேம்பாடான அந்த சனி திசை முடியக்குள்ள கண்டிப்பாக அந்த சிரமத்திலேருந்து நீங்கள் மீண்டுருவீங்க. அதே மாதிரி நிறைய அனுபவங்களையும் படிப்பினையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். அதே மாதிரி வேலையில் பிரச்சனை வர்றது, கூட இருக்கிறவங்களால பிரச்சனை வர்றது, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களை விட நீங்கள் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ப்ரமோஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் போகும். ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், சம்பள உயர்வாக இருக்கட்டும், அவங்களுக்கு போகும் உங்களுக்கு. ஸோ அது வர்ற சமயத்தில் இப்போ ஒரு 2-3 உங்களுக்கு ப்ரமோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த சமயத்தில் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி உங்களுக்கு மெமோ வர்றது, இல்லை அந்த பதவி உயர்வு தள்ளி போகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் யார்கிட்ட நெருங்கி பழகிறீங்களோ, யார் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும். முடிந்த வரைக்கும் தினமுமே வந்து இறை வழிபாட்டை பண்ணுங்கள். அதே மாதிரி முடியாதவர்களுக்கு உதவி செய்கிறது,
சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அடிமை தொழில், அதுவும் இல்லாமல் நலிவடைந்தவர்களுக்கு உதவுறது, இதெல்லாமே சனியின் காரகம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் புதியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூட, ஏன்னா இதெல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவங்கள். ஸோ இவர்களுக்கு உதவி செய்து இறை வழிபாட்டை நீங்கள் கரெக்டாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிதளவில் இந்த சனி திசையால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ஆனாலுமே உங்களுக்கு துன்பங்கள் இருக்கும். ஸோ அந்த துன்பங்களை கடக்கிறதுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் சோர்வு, அசதி, மூட்டு வலி, அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்படுறது, மனசுக்குள்ளே ஒரு பயம், பதட்டம், கடனாகிறது, பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற முடியாத நிலை, எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் பத்தாது, ஏதாவது ஒரு செலவுக்கு போயிடும், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க, தியானம் பண்ணுங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க உங்களைய என்ன பண்ணாலுமே உங்களுடைய கடமைகள்லேருந்து நீங்கள் தவறாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய புதன் திசை அப்படின்றது நல்ல மேன்மையை தரும். நம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன், அந்த புதனுடைய திசை அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த புதன் திசையை பற்றி நம்ம ஃபோர்த் பார்ட்டில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் லைஃப் ட்ராவலில் ஃபோர்த் பார்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா புதன் திசை, அதாவது புதன் மகாதிசை. இந்த புதன் மகாதிசை அப்படின்றது பார்த்திங்கன்னா 17 வருடங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 45 வயதிற்கு மேலே 17 வருடங்கள், 62 வயது வரைக்கும் 5 வயது வரைக்கும் இந்த புதன் திசை அப்படின்றது வந்து இருக்கும். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இந்த 25 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே நிறைய அடிகளையும் அவமானங்களையும் வழிகளையும் பெற்று இருப்பீர்கள். இந்த வழிகள் எல்லாம் தீராதா, வேதனைகள் தீராதா, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வராதா, ஸோ உறவுகள் உங்களுக்கு கிடைக்காதா, அன்புக்காக இயங்குபவர்கள், அதே மாதிரி பொருளாதார ரீதியான உயர்வுக்காக வேண்டுபவர்கள், வேலை கிடைக்காதவங்க, தொழில் சரியாக அமையாது நஷ்டப்பட்டு இருப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 25 to 45 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறது அப்படின்றது தான் இந்த ஃபோர்த் பார்ட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 4 பகுதி அப்படின்றது ஸோ புதனுடைய திசா அப்படின்றது. ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன். ஸோ புதன் யாரு? வித்யாகாரகன், புத்திசாலி, ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவை தருகின்ற ஒரு கிரகம் தான் இந்த புதன். ஸோ அதுவும் இல்லாமல் மிதுன ராசியில் இந்த ராகுவினுடைய நட்சத்திரம், திருவாதிரையின் 4 பாதங்கள். ஸோ அப்போ அதிகப்படியான ஒரு நுண்ணறிவு. இந்த புதன் ராகு காம்பினேஷன் யாருக்காவது ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம். கிரிமினல் அப்படின்றத தப்பாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ டெக்னாலஜி விஷயங்கள் அப்படின்றதுல அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு அறிவு அப்படின்றது வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட், மிடில்மேனாக இருந்து பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும், அதே மாதிரி ஜோதிடம், கணிதம், ஆழ்ந்த விஷயங்களை நுட்பமாக ஆராய்ந்து அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது புதன் வலுத்தவர்களுக்கு இருக்கும். புதன் வலுத்தவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்திலேயே புதன் இருக்கிறது, கன்னி ராசியில் புதன் இருக்கிறது, உங்களுடைய ஜாதக கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல புதன் இருக்கிறது, அதே மாதிரி புதன் நீச்சபங்க ராஜயோகம் என்ற அமைப்பை பெறுவது, புதன் வர்க்கோத்தமம் பெறுவது, ஸோ இதெல்லாமே புதன் வலுவாக இருக்கின்ற அமைப்பு. இந்த புதன் வலுத்து உங்களுடைய ஜாதகத்தில் திசை நடக்குது அப்படின்னா சனி திசையில் ஸோ எந்த உயரத்திலிருந்து கீழே விழுந்தீங்களோ அதை விட அதிகமான உயரத்திற்கு உங்களை கொண்டு சேர்த்து விடும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம், நல்ல ஒரு முன்னேற்றகரமான காலகட்டம், இழந்ததை பிடிச்சிருவீங்க, இழந்ததுக்கு அதிகமாகவும் பிடிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அதனால லைஃப்ல வந்து மிக நொடிந்து போனவர்களுக்கு 25 to 45 கிராஸ் பண்றவங்களுக்குலாம் தெரியும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, எப்ப வந்து இதெல்லாமே சரியாகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. திருவாதிரையில பிறந்திருந்தீங்க அப்படின்னா அபோவ் 40 தான் உங்களுடைய லைஃபே. ஸோ உங்க கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு ரூபா கூட இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. குடும்பத்தை இழந்துட்டீங்க, பொருளாதார ரீதியா இழந்துட்டீங்க, நட்பை இழந்துட்டீங்க, குழந்தைங்களை இழந்துட்டீங்க, எல்லா விஷயங்களையுமே இழந்துட்டீங்க. பட் ஆனா இந்த புதன் அப்படின்றது இழந்த எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு மீட்டு தரும். ஸோ எல்லா விஷயங்களையுமே மீட்டு தரல அப்படின்னாலும்
உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். இதை வந்து புதன் எப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. 1 ரூபாய் கையில் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பணத்தை உபயோகப்படுத்தாமல் புத்தியிலேயே பிழைக்கக்கூடிய வாய்ப்பு, புத்தியிலேயே வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. அதுவும் இந்த புதன் திசை காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் வலி வேதனை அவமானம் பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே புதன் திசை அப்படின்றது வாஷ் அவுட் ஆக்கிடும். யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்க, யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் போனாங்க, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்க, பணம் உங்கள் கையில் இல்லை அதனால என்ன அவமானங்கள் பட்டீங்க, ஒரு அவமானம் ஆறாத வடு அப்படின்ற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமே ஒரு மருந்து அப்படின்றது புதன் திசை தான். நிறைய பேர் சனி திசையில் வந்து கண்ணீர் விட்டும் அழுதுருப்பாங்க, ஏன் இருக்கிறோன்னு நினச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதாவது உங்களுக்கு பின்னாடி லைஃப் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். பட் புதனோட வலுவையும் நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 3-6 கடன் சம்பந்தமான விஷயங்கள், நோய் சம்பந்தமான விஷயங்கள், பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர் தான் மேஷ லக்னத்துக்கு இந்த புதன். அதனால் லக்ன வாரியாக புதன் எப்படி இருக்கிறாரு அப்படின்றதையும் பார்த்துக்கணும். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த புதன் திசை அப்படின்றது உங்களை மேன்மை அடையக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். அப்படியே மேன்மை அடைய வைக்கலனாலும் ஸோ இந்த 45 வயதிற்குள்ளே பட்ட அந்த துன்பங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஐந்தாம் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா கேதுவின் தசா. ஸோ கேது திசை அப்படின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 60 வயதோ அல்லது 65 வயதிற்கு மேலேயோ இந்த திசை அப்படின்றது வரும். வயதிலிருந்து ஆரம்பிக்கின்றதோ அந்த வயதிலிருந்து 7 வருடங்கள் அப்படின்றது கேது திசை நடக்கும். உதாரணத்துக்கு 65 வயசுலேருந்து உங்களுக்கு கேது திசை ஆரம்பமாகுது அப்படின்னா உங்களுக்கு 72 வயதுகளில் இந்த கேது திசை அப்படின்றது முடியும். ஸோ கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை பவர், கிரகங்களிலே முதல் வலிமையான கிரகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கேது என்கின்ற கிரகம். ஸோ இந்த கேது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இடங்களில் இருக்கக்குள்ள ஸோ ஓரளவு நல்ல பலன்கள் அப்படின்றத செய்வார். அதுவும் இல்லாமல் குருவின் தொடர்புகளை பெற்று இருக்க வேண்டும். பாவக்கோள்களுடைய தொடர்பை இந்த கேது பெறக்குள்ள ஸோ இன்னும் பாவத்துவமான ஒரு விஷயங்களை தருவார். பொதுவாக பார்த்திங்கன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிற கிரகம். ஒரு விரக்தி, லைஃப்பில் ஒரு பிடிப்பு இல்லாத தன்மை, தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளாத தன்மை, இதெல்லாத்தையும் தருகின்ற கிரகம் அந்த கேது. அதே மாதிரி ஆன்மீக வழியில் தங்கள் பில்லி, சூனியம், மாந்திரிகம் இது எல்லாத்துக்குமே ஆளுமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேது என்கின்ற கிரகம்தான். வாழ்க்கையோட முடிவில் வரக்கூடிய திசை தான் இந்த கேது திசை. கேதுவை பொறுத்த வரைக்கும் 8-12 இடங்கள்லாம் சம்மந்தப்படக்குள்ள 6 இடத்துல இருக்கிறது கேது நல்லதுனாலும் நோய் பிரச்சனைகள் அப்படின்றத வந்து உடலில் கொடுத்துடுவார். இப்போ 6, 8, 12 இடங்கள்லாம் இருக்கக்குள்ள ஒரு சில நோய் பாதிப்புகள் அப்படின்றது உடலில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 11 இடத்துலலாம் குருவோட தொடர்பு பெற்று இந்த கேதுவின் திசை நடக்கக்குள்ள நிறைய ஆன்மீக காரியங்களை, நல்ல விஷயங்களை செய்வீங்க. ஒரு தர்மசாலை நிறுவுறது, கோவிலில் போய் சமூக பணி செய்கிறது, நிறைய பேருக்கு உதவி செய்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கேது திசையில் நடக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வயதுகளில் ஒரு தனிமை, ஒரு அமைதி, ஒரு விரக்தி, ஆன்மீக வழியிலான நாட்டங்கள், கோவிலுக்கு போய் ஏதாவது உதவிகள் செய்கிறது, அங்கே போய் சமூக பணிகளை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து உங்களை ஈடுபடுத்திப்பீங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேது திசை அப்படின்றது அமைதியாக போகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் பாதிப்புகளையும் வழக்குகளையும் வம்புகளையும் தரக்கூடிய ஒரு திசையாகவும் இருக்கும். கடைசி காலத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனை வர்றது, யாராலையாவது பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய விஷயம் இதெல்லாமே வரும். ஒருவேளை சூரியன் கேது இணைவு பெற்று கேது திசையெல்லாம் நடக்குள்ள கடைசியில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சட்ட சிக்கல்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இந்த கேது திசை மிகவும் அதிகப்படியான தாக்கத்துடன் நடக்கக்குள்ள நீங்கள் தினமும் விநாயகப் பெருமானை வழிபடுறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேது திசை அப்படின்றது திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துவிடும். ஸோ இனிமே இப்படி தான் லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை மனதில் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அனைவருக்கும் நன்றி.